ஓம் சாந்தி. 13/6/2021 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ். 18/1/1988 சிநேகம் மற்றும் சக்தியின் சமநிலை. இன்று நினைவு சுரூபமாக்கும் சக்திசாலியான தந்தை நாலா புறங்களிலும் உள்ள நினைவு சுரூப சக்திசாலி குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைய நாள் பாப் தாதாவின் அன்பில் மூழ்கிருப்பதோடு அன்பு மற்றும் சக்தி இரண்டின் சமநிலையை அனுபவிக்கும் நாளாகும். நினைவு நாள் என்றால் அன்பு மற்றும் சக்தி இவை இரண்டின் சமநிலைக்கு வரதான நாளாகும். 18 ஜனவரி அப்படின்னு அப்படிதானே? ஏனென்றால் எந்த தந்தையின் நினைவில் அன்பில் மூழ்குகிறீர்களோ அந்த பிரம்மா பாபா அன்பு மற்றும் சக்தியின் சமநிலைக்கு உயர்ந்த அடையாளமாக இருக்கிறார். ஒரு கணம் அளவற்ற அன்பானவர், மறு கணம் உயர்ந்த சக்திசாலி. சிநேகம் இருந்த போதும் சிநேகத்தின் மூலமாக ஒவ்வொரு குழந்தையையும் சதா சக்திசாலியாக மாற்றினார். அன்பில் மட்டும் தன் பக்கம் கவரவில்லை, ஆனால் அன்பின் மூலமாக சக்தி சேனையை உருவாக்கி உலகத்திற்கு முன்பாக சேவைக்கு நிமித்தமாக மாற்றினார். சதா சிநேகி பவா என்ற வரதானத்தை கொடுத்தார் இல்லையா? சதா சிநேகி பவா என்பதோடு கூடவே மோகமற்ற கர்மாதீத் பவா என்ற பாடத்தையும் கற்பித்தார். கடைசி வரை குழந்தைகளுக்கு சதா விலகியும் சதா அன்பாகவும் இருக்கும் வரதானத்தை கண்களின் திருஷ்டியின் மூலமாக கொடுத்தார். இன்றைய நாள் நாலா புறங்களிலும் உள்ள குழந்தைகள் விதவிதமான சுரூபத்தோடு விதவிதமான சம்பந்தத்தோடு அன்போடு மற்றும் தந்தைக்கு சமமாக மாறும் நிலையின் அனுபவத்தோடு சந்திப்பை கொண்டாட பாப் தாதாவின் வதனத்திற்கு வந்தார்கள். சிலர் புத்தியின் மூலமாக, சிலர் திவ்ய திருஷ்டி மூலமாக வந்தார்கள். பாப் தாதா அனைத்து குழந்தைகளின் அன்பையும் சமமான நிலையின் நினைவு மற்றும் அன்பை உளமாற ஏற்றுக்கொண்டார். மற்றும் அதற்கு பதிலாக அனைத்து குழந்தைகளுக்கும் பாப் தாதாவிற்கு சமமாக மாறுக என்ற வரத்தை கொடுத்தார் மற்றும் கொடுத்து கொண்டிருக்கிறார். குழந்தைகளுக்கு பிரம்மா பாபாவோடு ஆழமான அன்பு இருக்கிறது என்பது பாப் தாதாவிற்கும் தெரியும். நீங்கள் சாக்கார பாலனை பெற்றவராக இருக்கலாம் அல்லது இப்போது அவ்யக்த ரூபத்தில் பாலனை பெற்று கொண்டிருக்கலாம். அப்படி யாராக இருந்தாலும் சரி, பெரிய அம்மாவாக இருக்கும் காரணத்தால் அம்மா மீது குழந்தைகளுக்கு அன்பு இயல்பாக ஏற்படுகிறது. இந்த காரணத்தால் பிரம்மா அம்மாவை அதிகமாக நினைவு செய்கிறீர்கள் என்பது தந்தைக்கு தெரியும். ஆனால் அன்பின் வெளிப்படையான சொரூபம் சமமாக மாறுவதாகும். எந்த அளவிற்கு உள்ளத்தின் உண்மையான அன்பு இருக்கிறதோ அந்த அளவிற்கு குழந்தைகளின் மனதில் தந்தையை பின்பற்றுவதற்கான ஊக்கம் உற்சாகம் வெளிப்படையாக தெரிகிறது. இந்த அலௌகிக அம்மாவின் அலௌகிகமான அன்பாகப்பட்டது பிரித்து வைப்பதில்லை. சகஜ யோகியாக ராஜ யோகியாக, அதாவது ராஜாவாக மாற்றுகிறது. ஒவ்வொரு குழந்தையும் ராஜாவாக ராஜா குழந்தையாக ஆக வேண்டும். பிரஜையாக கூடாது என அலௌகிக அம்மாவிற்கு குழந்தைகள் மீது அலௌகிகமான பாசம் இருக்கிறது. நீங்கள் பிரஜைகளை உருவாக்கக்கூடியவர்கள், பிரஜையாக மாறக்கூடியவர்கள் அல்ல. இன்று வத்தனத்தில் தாய் தந்தையரிடையே உரையாடல் நடந்து கொண்டிருந்தது. குழந்தைகளுடைய விசேஷமான சிநேகத்தின் நாளில்
என்ன நினைவிற்கு வந்தது என தந்தை பிரம்மா தாயிடம் கேட்டார். பாபா சொல்றார், உங்களுக்கும் விசேஷ நினைவு வருகிறது தானே? ஒவ்வொருவருக்கும் நினைவு வருகிறது, அந்த நினைவில் மூழ்கி விடுகிறீர்கள். இன்றைய நாள் விசேஷமாக அலௌகிக்க நினைவின் உலகமாக மாறிவிடுகிறது. ஒவ்வொரு அடியிலும் விசேஷமாக சக்கார சொரூப சரீரத்தின் நினைவு தானாகவே வருகிறது. பிரம்மா பாபா செய்த காரியங்களுடைய நினைவு தானாகவே நினைவிற்கு வருகிறது. பாலனையின் நினைவு, பிராப்திகளின் நினைவு, வரதானங்களின் நினைவு தானாகவே வருகிறது. எனவே தந்தையும் பிரம்மா அம்மாவிடம் இதை கேட்டார். பிரம்மா என்ன சொல்லியிருப்பார் என உங்களுக்கு தெரியுமா? உலகமே குழந்தைகளுக்காக இருக்கிறது. அமிர்த வேளை முதல் சமமான குழந்தைகளின் நினைவு வந்தது. சிநேகி குழந்தைகள் மற்றும் சமமான குழந்தைகளின் நினைவு வந்தது என பிரம்மா தாய் சொன்னார். அன்பான குழந்தைகளுக்கு சமமாக மாற வேண்டும் என்ற ஆசை அல்லது எண்ணம் இருக்கிறது. ஆனால் ஆசையின் கூடவே எண்ணத்தின் கூடவே சதா சக்திசாலியாக இருப்பதில்லை. அதனால் சமமாக மாறுவதில் நம்பர் முன்னே இருப்பதற்கு பதிலாக பின்னால் இருந்து விடுகிறது. அன்பு ஊக்க உற்சாகத்தை கொடுக்கிறது. ஆனால் பிரச்சனைகள் சிநேகம் மற்றும் சக்தி ரூப சமநிலையை உருவாக்குவதில் ஆங்காங்கே பலவீனமாக ஆக்கிவிடுகின்றன. பிரச்சனைகள் சதா சமமாக ஆகும் நிலையிலிருந்து தூரப்போக செய்து விடுகிறது. அன்பின் காரணத்தால் தந்தையை மறக்கவும் முடியவில்லை. உறுதியான பிராமணராகவே இருக்கிறீர்கள். பின்னால் போகவும் செய்வதில்லை. அமரராகவும் இருக்கிறீர்கள். பிரச்சனைகளை பார்க்கும் போது மட்டும் கொஞ்ச நேரத்திற்கு, அதாவது அந்த நேரம் பயந்து விடுகிறீர்கள். எனவே நிரந்தர சிநேகம் மற்றும் சக்தியின் சமமான நிலையை அனுபவம் செய்ய முடியவில்லை. தற்போதைய நேரப்படி ஞானம் நிறைந்த, சக்தி நிறைந்த, வெற்றி நிறைந்த நிலையில் நீண்ட கால அனுபவி ஆகிவிட்டீர்கள். மாயாவில் இயற்கையில் அல்லது ஆத்மாக்கள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளை அநேக முறை அனுபவித்திருக்கக்கூடிய ஆத்மாவாக நீங்கள் இருக்கிறீர்கள். புதிய விஷயம் எதுவுமே கிடையாது. மூன்று காலங்களையும் அறிந்தவராக இருக்கிறீர்கள். பிரச்சனைகளில் முதல் இடைக்கடை ஆகிய மூன்றையும் அறிந்திருக்கிறீர்கள். அநேக கல்பங்களின் விஷயங்களை விட்டு தள்ளுங்கள். ஆனால் இந்த கல்பத்தில் பிராமண வாயுவிலும் புத்தி மூலமாக அறிந்து வெற்றி பெறுவதில் அல்லது பிரச்சனைகளை கடந்து சென்று அனுபவசாலியாவதில் புதியவராக இல்லை, பழையவராக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு வருடத்தவராக இருக்கலாம், எனினும் இந்த அனுபவத்தில் பழையவராக இருக்கிறீர்கள். நத்திங் நியூ என்ற பாடத்தையும் படித்துள்ளீர்கள். எனவே தற்போதைய நேரப்படி இப்போது பிரச்சனைகள் கண்டு பயப்படுவதில் நேரத்தை இழக்கக்கூடாது. நேரத்தை இழப்பதால் நம்பர் பின்னால் போகும். ஒன்று, விசேஷமான சிநேகி குழந்தைகள். இரண்டு, சமமாக மாறுபவர்கள் என இரண்டு விதமான குழந்தைகளை பார்க்கும்போது தற்போதைய நேரப்படி மெஜாரிட்டி குழந்தைகளிடம் இப்போது சமமான நிலையில் அருகில் பார்க்க வேண்டும் என்ற எண்ணமே வந்தது என பிரம்மா தாய் சொன்னார். சமமான நிலையில் இருப்பவரும் இருக்கிறார்கள். ஆனால் மெஜாரிட்டி சமமான நிலைக்கு அருகில் வந்துவிட வேண்டும் என அமிர்த வேளையில் குழந்தைகளை பார்த்து பார்த்து சமமாக மாறும் நாளின் நினைவு
வந்து கொண்டிருந்தது. நீங்கள் நினைவு நாளை நினைத்து கொண்டிருந்தீர்கள். பிரம்மா தாய் சமமாக மாறும் நாளை நினைத்து கொண்டிருந்தார். இந்த உயர்ந்த எண்ணத்தை பூர்த்தி செய்வதென்றால் நினைவு நாளை சக்தி நிறைந்த நாளாக மாற்றுவதாகும். இந்த சிநேகத்தின் பிரத்யட்ச பலனை தாய் தந்தை பார்க்க விரும்புகிறார்கள். பாலனைக்கு மற்றும் தந்தையின் வரதானத்திற்கு இதுவே உயர்ந்த பலனாகும். தாய் தந்தைக்கு பிரத்யட்ச பலனை காட்டும் உயர்ந்த குழந்தைகளாக இருக்கிறீர்கள். அளவற்ற சிநேகத்தின் அடையாளம் என்னவென்றால், சிநேகருக்கு தனது அன்பானவரின் குறையை பார்க்க முடியாது. எனவே இப்போது தீவிர வேகத்தில் சமமான நிலைக்கு அருகில் வாருங்கள். இதுதான் ஒரு தாயினுடைய அன்பாகும். ஒவ்வொரு அடியிலும் தந்தையை பின்பற்றி நடந்து கொண்டே இருங்கள். பிரம்மா என்ற ஒரே ஒரு விசேஷ ஆத்மாவிற்கு மட்டும் தாய் தந்தை இருவரின் பாகமும் சக்கார ரூபத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. எனவே விசித்திரமான பாகத்தை நடிக்கும் மகான் ஆத்மாவின் டபுள் சொரூபம் குழந்தைகளின் நினைவிற்கு அவசியம் வருகிறது. ஆனால் தாய் தந்தையான பிரம்மாவினுடைய உள்ளத்தின் உயர்ந்த ஆசையான அனைவரும் சமமாக ஆக வேண்டும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். புரிந்ததா? சமமாக மாறியே தீர வேண்டும் என்பது இன்றைய நினைவு நாளின் உயர்ந்த எண்ணம். எண்ணத்திலும் சொல்லிலும் உறவு மற்றும் தொடர்பிலும் சமமாக, அதாவது சக்திசாலியாக மாற வேண்டும். பிரச்சனை எவ்வளவு பெரியதாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் நத்திங் நியூ என்ற நினைவால் சக்திசாலி ஆகிவிடுவீர்கள். இதில் அலட்சியம் வேண்டாம். அலட்சியமாகவும் நத்திங் நியூ என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறீர்கள், ஆனால் அநேக முறை வெற்றி பெறுவதில் நத்திங் நியூ. இந்த விதியால் சதா வெற்றியை பெற்றுக்கொண்டே செல்லுங்கள். நல்லது. அனைவரும் மிகுந்த உற்சாகத்தோடு நினைவு நாளை கொண்டாடுவதற்காக வந்துள்ளீர்கள். 3 அடி நிலத்தை கொடுத்தவர்களும் வந்துள்ளீர்கள். 3 அடி நிலத்தை கொடுத்து 3 உலகத்திற்கும் எஜமானராகிவிட்டீர்கள். எனவே கொடுத்தது என்னவாகிவிட்டது? இருந்தும் சேவையின் புண்ணியத்தை சேமிப்பதில் திறமைசாலிகளாக இருக்கிறீர்கள். எனவே திறமைக்கு வாழ்த்துக்கள். 1 கொடுத்து 1,00,000 பெறும் விதியை தனதாக்கும் திறமையை வைத்துள்ளீர்கள். எனவே விசேஷமாக நினைவு நாளில் அப்படிப்பட்ட சக்திசாலி ஆத்மாக்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பாபா ரமணீகரமாக உரையாடி கொண்டிருந்தார். விசேஷமாக இடம் கொடுத்தவர்களை இன்று பாப்தாதா அழைத்தார். தந்தையும் இடத்தை கொடுத்திருக்கிறார் தானே? தந்தைக்கும் லிஸ்டில் பெயர் இருக்கிறது. எந்த இடத்தை கொடுத்தார் பிரம்ம பாபா? அப்படிப்பட்ட இடத்தை வேறு யாரும் கொடுக்க முடியாது. தந்தை இதய சிம்மாசனத்தை கொடுத்திருக்கிறார். ஸ்ரீ பாபா கூட இதய சிம்மாசனத்தை கொடுத்துள்ளார். எவ்வளவு பெரிய இடமாகும்! பிரம்ம பாபாவும் கொடுத்திருக்கிறாரு, ஸ்ரீ பாபாவும் கொடுத்திருக்கிறாரு. எவ்வளவு பெரிய இடம்! இந்த எல்லா இடங்களும் அதற்குள் வந்துவிடும். உள்நாடு வெளிநாடுகளில் உள்ள சேவை ஸ்தலங்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்தாலும் எந்த இடம் பெரியதாக இருக்கிறது? பழு உலகத்தில் இருக்கும் காரணத்தால் நீங்கள் கற்களால் செய்த கட்டிடத்தை கொடுத்திருக்கிறீர்கள். ஆனால் தந்தை சிம்மாசனத்தை கொடுத்திருக்கிறார். அதில் நீங்கள் சதா கவலையற்ற மகாராஜாவாக அமர்ந்திருக்கிறீர்கள். இருந்தும் பாருங்கள், எந்த விதமான சேவையாக இருந்தாலும், இடத்தின் மூலமாக சேவை செய்தாலும்,
மனநிலை மூலமாக சேவை செய்தாலும் சேவைக்கு மகத்துவம் தானே ஏற்படுகிறது. எனவே இடத்தின் சேவைக்கும் அதிகமான மகத்துவம் இருக்கிறது. ஒருவரிடம் ஹாஞ்சி என சொல்லி, ஒருவரிடம் முதலில் நீங்கள் என்று சொல்லி சேவை செய்வதற்கும் மகத்துவம் இருக்கிறது. சொற்பொழிவாற்றுவது மட்டும் சேவை கிடையாது. ஆனால் எந்த சேவையாக இருந்தாலும் விதிப்படி மனம் சொல் செயலால், அதாவது பாத்திரம் தேய்க்கும் சேவைக்கும் மகத்துவம் இருக்கிறது. லெக்சர் செய்பவர்களுக்கு எந்த பதவி கிடைக்குமோ அதே அளவிற்கு யார் யோக யுக்தியுக்த நிலையில் உறுதியாக இருந்து கொண்டு பாத்திரம் தேய்ப்பார்களோ அவரும் உயர்ந்த பதவி பெற முடியும். அவர் வாயால் செய்கிறார், இவர் மனநிலையால் செய்கிறார். எனவே சதா ஒவ்வொரு நேரமும் சேவை விதியின் மகத்துவத்தை அறிந்து கொண்டு மகானாக மாறுங்கள். எந்த ஒரு சேவைக்கும் பலன் கிடைக்கவில்லை என்பது நடக்க முடியாதது ஒன்று. ஆனால் உண்மையான உள்ளத்தில் தந்தை திருப்தி அடைகிறார். அல்லது பாபா சொல்றாரு, எப்போது வள்ளல் வரமளிப்பவர் திருப்தியாகி விடுகிறாரோ அப்போது என்ன குறை இருக்கும்? வரமளிப்பவர் பாக்யத்தை வழங்குபவர். ஞான வள்ளனான கள்ளம் கபடமற்ற பாபாவை திருப்திப்படுத்துவது மிக மிக எளிது. பகவான் திருப்தியாகிவிட்டால் தர்மராஜரிடமிருந்தும் தப்பித்து விடுவீர்கள், மாயாவிடமிருந்தும் தப்பித்து விடுவீர்கள். அல்லது நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து அன்பு மற்றும் சக்தியின் சமநிலையில் உறுதியாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சதா தாய் தந்தையின் உயர்ந்த ஆசைகளை பூர்த்தி செய்யும் ஆசை தீபங்களுக்கும் சதா ஒவ்வொரு விதியாலும் சேவையினுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டிருக்கின்ற ஆத்மாக்களுக்கும் சதா ஒவ்வொரு அடியிலும் தந்தையை பின்பற்றுபவர்களுக்கும் தாய் தந்தைக்கு சதா அன்பு மற்றும் சக்தியின் மூலமாக சமமாக மாறி பலனை காட்டுபவர்களுக்கும் அப்படிப்பட்ட நினைவு சொரூபா அனைத்து சக்திகளும் நிறைந்த குழந்தைகளுக்கு சக்திசாலியான தந்தையின் சக்திசாலியான நாளில் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. சென்டருக்கு 3 அடி நிலத்தை கொடுத்த நிமித்தா சகோதர சகோதரிகளோடு சந்திப்பு. விசேஷமான சேவையின் வெளிப்படையான பலனை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படுகிறது தானே. எதிர்காலத்திற்கு சேமிப்பாகிவிட்டது, எனினும் தற்காலமும் உயர்ந்ததாக மாறிவிட்டது. தற்சமயத்தின் பிராப்தி எதிர்காலத்தை விட உயர்ந்தது. ஏனென்றால் பிராப்தி மற்றும் அப்பிராப்தியனுடைய அனுபவ ஞானம் இந்த நேரத்தில் தான் இருக்கிறது. அங்கே அப்பிராப்தி என்றால் என்ன என்பது தெரியவே தெரியாது. எனவே வித்தியாசம் தெரியாது. இங்கே வித்தியாசத்தின் அனுபவம் இருக்கிறது. எனவே இந்த நேர பிராப்தியின் அனுபவத்திற்கு மகத்துவம் இருக்கிறது. யாரெல்லாம் சேவைக்கு நிமித்தமாக ஆகிறார்களோ அவர்களை பார்த்து உடனடி தானம் மகா புண்ணியம் என்று பாடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை எந்த விஷயத்திற்காவது ஒருவர் நிமித்தமானால், அதாவது உடனடி தானம் செய்தால், அதற்கு பதிலாக மகா புண்ணியத்தின் அனுபவம் ஏற்படுகிறது. அது எப்படி இருக்கும்? எந்த சேவையின் புண்ணியத்திற்கும் எக்ஸ்ட்ரா மகிழ்ச்சியின் சக்தியின் அனுபவம் ஏற்படுகிறது. எப்போதெல்லாம் ஒருவர் வெற்றி சொரூபமாகி சேவை செய்கிறாரோ அப்போது அந்த நேரம் விசேஷமாக மகிழ்ச்சியை அனுபவம் செய்வார். இன்று மிகவும் நல்ல அனுபவம் ஏற்பட்டது என்று
வர்ணனை செய்கிறீர்கள் தானே? ஏன் ஏற்பட்டது? தந்தையின் அறிமுகத்தை கேட்டு வெற்றியை அனுபவம் செய்தீர்கள். ஒருவர் அறிமுகத்தை கேட்டு விழிப்படைகிறார் அல்லது அறிமுகம் கிடைத்தவுடனேயே மாறிவிடுகிறார். அப்போது அவருக்கு கிடைத்த பிராப்தியின் பிரபாவம் உங்கள் மீதும் ஏற்படுகிறது. உள்ளத்தில் சந்தோஷத்தின் பாடலை ஒலிக்க ஆரம்பித்து விடுகிறீர்கள். இதுதான் வெளிப்படையான பலனின் பிராப்தியாகும். எனவே சேவை செய்பவர்கள் என்றால் சதா பிராப்தியின் கனிகளை சாப்பிடக்கூடியவர்கள். எனவே யார் நல்ல கனிகளை சாப்பிடுகிறார்களோ அவர்கள் எப்படி இருப்பார்? ஆரோக்கியமாக இருப்பார்கள். ஒருவேளை மருத்துவர்களும் யாராவது பலவீனமாக இருப்பதை பார்த்தால் என்ன சொல்கிறார்கள்? பழங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்கிறார்கள் இல்லையா? ஏனென்றால் இந்த காலத்தில் சக்தி மிக்க பொருட்களான வெண்ணெய் சாப்பிட்டால், நெய் சாப்பிட்டால் அவற்றை செரிக்க முடியாது. இந்த காலத்தில் உடல் தெம்புக்காக பழங்களை கொடுக்கிறார்கள். எனவே சேவைக்கும் வெளிப்படையான பழம் கிடைக்கிறது. கர்மனா சேவை வேண்டுமானாலும் செய்யுங்கள், கர்மத்திற்கும் மகிழ்ச்சி அளிக்கிறது. சுத்தம் செய்வதாக கொள்வோம். சுத்தம் செய்யும்போது இடம் பளிச்சென்று இருக்கும். அப்போது உண்மையான உள்ளத்தோடு செய்த காரணத்தால் இடம் பளபளப்பாக இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படுகிறது தானே? எந்த ஒரு சேவைக்கும் புண்ணியத்தின் பலன் தானாகவே கிடைக்கிறது. புண்ணியத்தின் பலன் சேமிப்பும் ஆகிறது, மேலும் தற்போதும் கிடைக்கிறது. நீங்கள் எந்த வேலை செய்தாலும், சேவை செய்தாலும், யாராவது உங்களை பார்த்து மிகவும் நன்றாக சேவை செய்தீர்கள், மிக கடுமையாக களைப்பின்றி செய்தீர்கள் என்று சொல்லும்போது அதை கேட்ட உடனேயே மகிழ்ச்சி ஏற்படுகிறது இல்லையா? எனவே பழம் கிடைத்தது தானே? நீங்கள் வாயால் சேவை செய்தாலும், கையால் சேவை செய்தாலும், சேவை என்றாலே கனி கிடைக்கிறது, பலன் கிடைக்கிறது. நீங்கள் அனைவரும் சேவைக்கு நிமித்தமாக உள்ளீர்கள். சேவையின் மகத்துவம் வைப்பதால் உயர்ந்த நிலையை பெறுகிறீர்கள். அதே போன்று இனிமேலும் சேவையின் மகத்துவத்தை அறிந்து சதா ஏதாவது ஒரு சேவையில் பிஸியாக இருங்கள். அதற்காக மனிதர் யாரும் கிடைக்கவில்லை என்றால் என்ன சேவை செய்வது என்பது கூடாது. எந்த கண்காட்சியும் நடக்கவில்லை, எந்த சொற்பொழிவும் நடக்கவில்லை என்றால் என்ன சேவை செய்வது என கேட்கக்கூடாது. சேவைக்களம் என்பது மிகவும் பெரியது. எனக்கு சேவை கிடைப்பதில்லை என ஒருவர் சொல்கிறார். அப்படி சொல்லக்கூடாது. வாயுமண்டலத்தை உருவாக்குவதும் கூட எவ்வளவு பெரிய சேவையாகும். அந்த சேவை இன்னும் இருக்கிறது. இயற்கையையும் மாற்றக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். எனவே இயற்கையின் மாற்றம் எப்படி ஏற்படும்? லெக்சர் செய்பவர்களா என்ன? உணர்வின் மூலம் வாயுமண்டலம் உருவாகும். வாயுமண்டலத்தை உருவாக்குவது என்றால் இயற்கையை மாற்றம் செய்வது. எனவே இப்படி எத்தனை சேவை இருக்கிறது? இப்போது முடிந்து விட்டதா? இப்போது இயற்கை தேர்வு வைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு நொடியும் சேவையின் மிகப்பெரிய களம் இருக்கிறது. எனக்கு சேவை செய்ய வாய்ப்பு கிடைக்கவில்லை என ஒருவரும் சொல்ல முடியாது. ஒருவர் வியாதியோடு இருந்தாலும் சேவைக்கு வாய்ப்பு இருக்கிறது. யாராக இருந்தாலும், ஒருவர் படிக்காதவராக இருந்தாலும், படித்தவராக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் அவருக்கும் சேவையின் சாதனம் மிக பெரியதாக இருக்கிறது. எனவே சேவைக்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதும் கிடையாது. அனைத்தும் கிடைத்திருக்கிறது. ஆல்ரவுண்ட் சேவாதாரியாக வேண்டும். கர்மணா சேவைக்கும் 100 மதிப்பெண்கள்.
ஒருவேளை வார்த்தை மற்றும் மனது சரியாக இருக்கிறது, ஆனால் கர்மத்தின் பக்கம் விருப்பமில்லை என்றாலும் 100 மதிப்பெண்கள் போய்விட்டது. கர்மணா சேவைக்கும் கூட 100 மதிப்பெண்கள் இருக்குங்கிறார். ஆல்ரவுண்ட் சேவாதார் என்றால் அனைத்து விதமான சேவை மூலமாக முழு மதிப்பெண்களை பெறுபவர். அப்படிப்பட்டவரைத்தான் ஆல்ரவுண்ட் சேவாதாரி என்று சொல்கிறார்கள். எனவே அப்படி இருக்கிறீர்களா? பாருங்கள், ஆரம்பத்தில் எப்போது குழந்தைகளுக்கு வட்டி ஏற்பாடு செய்யப்பட்டதோ அப்போது கர்மணா சேவையின் பாடத்தை எவ்வளவு உறுதியாக செய்ய வைத்தார்கள். தோட்டக்காரராகவும் ஆக்கப்பட்டீர்கள். ஆக கர்மணா சேவை செய்யும் போதும் கூட 100 மதிப்பெண்கள் இருக்கும். ஒருவேளை வார்த்தை மற்றும் மனது சரியாக இருக்கிறது, ஆனால் கர்மணா சேவை கர்மத்தின் பக்கம் விருப்பம் இல்லை என்றால் 100 மதிப்பெண்கள் போய்விட்டது என்ற அர்த்தமாகிவிடும். செருப்பு தைப்பவராகவும் ஆக்கப்பட்டீர்கள். பாத்திரம் தேய்ப்பவராகவும் ஆக்கப்பட்டீர்கள். லெக்சர் செய்பவராகவும் ஆக்கப்பட்டீர்கள். ஏனென்றால் இதற்குரிய மதிப்பெண்கள் தேங்கிவிடக்கூடாது. அங்கும் லௌகீக படிப்பிலும் நீங்கள் ஒரு சாதாரண பாடத்தில் ஃபெயிலாகிவிட்டால் அது விசேஷ பாடமாக இல்லாத போதும், 3வது 4வது பாடமாக இருந்த போதும், ஒருவேளை அதில் ஃபெயில் ஆனாலும் பாசித்தானர் ஆக மாட்டீர்கள். மொத்த மதிப்பெண்ணில் குறைந்து விட்டதுதானே? அப்படி அனைத்து பாடங்களையும் சோதனை செய்யுங்கள். அனைத்து பாடங்களிலும் மதிப்பெண்களை பெற்றீர்களா? எப்படி? அதாவது இந்த கட்டிடத்தை கொடுப்பதற்கு நிமித்தமானீர்களோ, இந்த சேவை செய்தீர்கள், இதற்கு புண்ணியம் கிடைத்தது, மதிப்பெண்கள் கிடைக்கும். ஆனால் முழு மதிப்பெண்கள் கிடைத்ததா இல்லையா என்பதை சோதனை செய்யுங்கள். ஏதாவது கர்மணா சேவையும் அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் கர்மத்திற்கும் 100 மதிப்பெண்கள் இருக்கின்றன, குறைவாக இல்லை. இங்கே அனைத்து பாடங்களுக்கும் 100 மதிப்பெண்கள் இருக்கின்றன. அங்கே டிராயிங் பாடத்திற்கு குறைந்த மதிப்பெண்களும் கணித பாடத்திற்கு அதிகமான மதிப்பெண்களும் இருக்கும். இங்கே அனைத்து பாடங்களும் மகத்துவம் வாய்ந்தவை. மனம் மற்றும் வார்த்தையில் மதிப்பெண்கள் பெற்று கர்மத்தில் பெறாமல் இருந்து தன்னை பெரிய மாவீரன் என நினைக்கக்கூடாது. அனைத்திலும் மதிப்பெண்களை பெற வேண்டும். அப்படிப்பட்டவரைத்தான் சேவாதாரி என்று சொல்வார்கள். எனவே நீங்கள் எப்படிப்பட்ட குரூப்? ஆல்ரவுண்ட் சேவாதாரியா அல்லது இடத்தை மட்டும் கொடுத்த சேவாதாரியா? இதையும் நன்றாக செய்தீர்கள், வெற்றிகரமாக மாற்றிவிட்டீர்கள். கட்டிடத்தை கொடுத்தீர்கள், நன்றாக சேவை செய்தீர்கள், வெற்றிகரமாக மாற்றிவிட்டீர்கள். யார் எந்த அளவிற்கு வெற்றியடைய செய்கிறார்களோ அந்த அளவிற்கு எஜமானர் ஆகிறார்கள். நேரத்துக்கு முன்பாக வெற்றியாக்க வேண்டும். இது புத்திசாலியாக இருப்பதன் அடையாளம். எனவே புத்திசாலியான வேலை செய்திருக்கிறீர்கள். தைரியம் வைக்கும் குழந்தைகளை பார்த்து பாப் தாதாவும் மகிழ்ச்சி அடைகிறார். நல்லது. வரதானம். சிநேகியாகும் ஆழமான ரகசியத்தை புரிந்து கொண்டு அனைவரையும் திருப்திப்படுத்தும் ரகசிய யுக்த யோக யுக்த ஆகுக. விளக்கம். எந்த குழந்தை ஒரு சர்வசக்திவான் தந்தைக்கு சிநேகியாக இருக்கிறாரோ அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சிநேகியாகத்தானே ஆகிவிடுகிறார். இந்த ஆழமான ரகசியத்தை யாரெல்லாம் புரிந்து கொள்கிறாரோ அவர் ரகசிய யுக்து, யோக யுக்து மற்றும் தெய்வீக குணங்களின் யுக்தி யுக்து ஆகிவிடுகிறார்.
அப்படிப்பட்ட ரகசியுக்த ஆத்மா அனைத்து ஆத்மாக்களையும் எளிதில் திருப்தி செய்து விடுகிறார். யாருக்கு இந்த ரகசியம் தெரியாதோ அவர் சில நேரம் பிறரை வெறுக்க வைக்கிறார், சில நேரம்தான் வெறுப்பில் இருக்கிறார். எனவே சதா சிநேகியாக இருக்கும் ரகசியத்தை அறிந்து கொண்டு ரகசிய யுக்த ஆகுக. ஸ்லோகன்: யார் நிமித்தமாக இருக்கிறாரோ அவர் பொறுப்பை பராமரித்தாலும் சதா லேசாக இருப்பார். நல்லது. ஓம் சாந்தி.